Deepak? Deepak? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோப்பா. என்ன பாச்சு? தீபக், முதல்ல முகத்தை கழுவுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்படி எதுவும் விசேஷம் இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் எனக்கு மாடலிங் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. ஆனா அதுக்கு யார பார்க்கணும், என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க மாடல் போட்டோகிராஃபி பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ஆசை மனசுக்குள்ள போத்துருச்சு. என்னையும் அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறீங்களா தீபக்? உனக்கு எதுக்கு மேல இருந்த மாடலிங் தொழில்? அதான் பேங்க்ல கௌரவமா சம்பாதிக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கிறது ஓகே தான், பட் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தொழில் மேல காதல் பேஷன் இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு மாடலிங்ல ஒரு பேஷன். ஆனா நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது தீபக். அந்த ப்ரொஃபஷன்ல நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அதுதானே சொல்ல வரீங்க? நான் தனியா இருந்தா தானே அந்த பயம் எல்லாம். எனக்குதான் என் தருமை தீபக் துணை இருப்பாரு. மலர், நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் மலர். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாலும் பழமும் டிவிடி வாங்கிட்டு வந்திருக்கம்மா, பாக்குறீங்களாம்மா? நான் படம் பாக்குறது இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் கேள்விப்படுறேனே, உண்மையா? என்னமா கேள்விப்பட்டீங்க தீபக்? நீயும் சின்ன பையன் கிடையாது, நானும் உலகம் தெரியாதவ கிடையாது. உங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்காத. நீயும் அம்மா கிட்ட ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேனே, உண்மையா? இல்லம்மா, உங்கள்ட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ்மா. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதான்ப்பா. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா உன்னையும் இழக்க முடியாதுப்பா. அதுக்கான சக்தியோ தெம்போ எனக்கு இல்லப்பா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லம்மா. நீங்க தான்மா என்னோட உலகம். மலர், மலர், என்னமாச்சு? கண்ணை முழிச்சுட்டு கனவு கண்றியா? ஒன்னும் இல்லம்மா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் எனக்கு மாடலிங் போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், யார் அப்ரோச் பண்ணணும்னு எந்த விவரமும் தெரியாம இருந்தேன். நம்ம அப்பா போட்டோவை கலர் போட்டோவை மாத்தி கொடுத்தாரு. அந்த வேல் ஸ்டூடியோவோட ஓனர்
தீபக் அவர் மாடலிங் போர்ட்ஃபோலியோ பண்றாருமா? அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷாலி இருக்கால, அந்த பொண்ணுக்கு இவர் தான் போர்ட்ஃபோலியோ செஞ்சு கொடுத்துருக்காருமா? அந்த ஆல்பம் வாங்கி பார்த்தேம்மா, சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸலண்ட்மா. அதனால அதனால என்னையும் அந்த பொண்ணு மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுங்கன்னு அந்த ஸ்டூடியோ ஓனர் தீபக் சார் கிட்ட கேட்டேன். மலர், இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. கரெக்ட்மா, அவரும் இதே தான் சொன்னாரு. அவர் பணத்துக்காக மட்டும் தொழில் பண்றவரா இருந்திருந்தா காசை வாங்கி போட்டுக்கிட்டு என்னைய போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம்ல. அதனால 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 என்னையும் கண்டிப்பா மாடலிங் போர்ட்ஃபோலியோ பண்ணியே ஆகணும்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். மலர், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ். அவர் பக்கா ஜென்டில்மேன்மா, அவர் கூட வர்க் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ். ஜெயிக்கிறது இருக்கட்டும், முதல்ல போய் கையை கழுவு. அப்ப ஓகே தானம்மா, ஓகே தானே? மலர், என்னமோமா, ஆண் துணை இல்லாத குடும்பம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதுதான் ஆண் துணைக்கு தீபக் இருக்கிறாருல்ல. என்னமா ஒண்ணு இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இருக்கேம்மா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. என்னம்மா போ. இங்க பாரு, போட்டோ ரெண்டு விதமா எடுக்கணும், ஒன்னு மாடனா இன்னொன்னு ஹோம்லியா. என்ன ஃபர்ஸ்ட் ஹோம்லியா எடுத்துக்கலாம், அப்புறம் மாடனா எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்க பாரு, பாரு இந்த போஸ் எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இத பாரு, இந்த மாதிரி காஸ்டியூம் எப்படி இருக்கு, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? நல்லா இருக்கு. ம் சார், என்னப்பா சின்ன கருத்து சார், சொல்லு. இந்த பொண்ணை தனியா வச்சு போட்டோ எடுக்கிறத விட கூட ஒரு பையனை ஜோடியா வச்சு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும் சார். என்ன சொன்ன, என்ன சொன்ன? இவங்க ஜோடியா வேற பையனா? ராஸ்கல், உங்ககிட்ட யாரா வந்து ஐடியா கேட்டது? இந்த பொண்ணு கூட யாராவது பேசினா கூட கொலை விழுண்டா கொலை. போட, போய் வந்த வேலைய போ. திருட்டு ராஸ்கல்.